வணக்கம். இரு மனம் சேர்ந்தது தான் திருமணம். இதில் வந்து பிரிஞ்சு வாழ்கிறத வந்து ஒரு பெரிய சாதனையாக அதை வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழ்கிறாங்கனாலே ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்றத எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியுது. இல்லை, இரண்டு பேருமே ஒப்புக்கொள்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் டாமினண்டான பர்சன்றது தெரியுது. அதில் என்ன காரணம்? ஈகோ தான் காரணம். அதாவது யார் யாருக்குமே ஒத்து போகிற அந்த கட்டாயத்தில் வாழ இஷ்டம் இல்லைன்றது தான் இந்த முறிவு, மன முறிவுக்கான காரணம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் பிரிகிறாங்கன்னும் போது நம்ம பேசிக்காக சொல்லிக்கலாம், இம்மெச்சூரிட்டி. அவளை வந்து மெச்சூரிட்டியே இல்லை. இந்த முடிவுக்கு வந்து இம்மெச்சூரிட்டி தான் காரணம். அதுதான் அறியாமை தான் காரணம். சாதாரண அன்றாட வாழ்க்கை முறை வந்து தடுமாறும்போது இரு மனதிற்குள்ளே ஒரு தடுமாற்றம் வரும். ஆமாம், ரொட்டீன் லைஃப், நம்ம லைஃப் வந்து நமக்கு என்ன தேவை, பேசிக்காக தேவையான விஷயங்கள் நம்மளை உடலையும் மனதையும் நம்மளை குடும்பத்தையும் பாதிக்காத பொழுது நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். எதுவாக இருந்தாலும் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் யார் வாழ்க்கையிலுமே இல்லை, எல்லா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனால் பேசிக்கான நீட்ஸு இதெல்லாமே நம்ம குடும்பத்தையும் நம்ம மனசையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை பயணிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு மனமுறிவு வர காரணமாக இருக்காது. அதாவது பேசிக் நீட்ஸ் தேவை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தன்னோட கடமையை வந்து சரியாக பண்ணணும். மனைவிக்கு தேவையானது பூர்த்தி செய்யணும், கணவனுக்கு தேவையானது மனைவி பூர்த்தி செய்யணும். இது இரண்டு பேரும் கையில் தான் அந்த வாழ்க்கை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் பேசிக் நீட்ஸை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை போகும்போது நம்ம வாழ்க்கை அமைதியாக போகும். ரெண்டாவது பட்சம் தேவைன்றதுக்கு மிகுதியாகவே எல்லாமே கிடச்சிச்சின்னா வாழ்க்கை போர் அடிச்சிருது சில பேருக்கு. அதனாலேயும் சில பேர் மன விரக்தியில் என்ன பண்ணிடுறாங்க, ஈகோ கிளாஷ் ஆகி நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு மனசுக்குள்ளே தானே தான் பெரிய ஆளுன்னு இந்த டாமினன்ட் கேரக்டர் வந்து தன்னைத்தானே வந்து வாழ்க்கையை முறிச்சிக்கிற அளவுக்கு அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும், எதுவுமே இல்லாட்டியும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும். இதையே புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கை அமைதியாக போகும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இன்றைய காலகட்டத்தில் திருமணமாக முடிவெடுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, திருமண பந்தத்தில் முதல்ல இணையும் போது பரீட்சை எழுதுகிற மாதிரி தான், அப்படி தான் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும். நமது எண்ணங்களையும் நமது குறிக்கோளையும் நம்ம தயார்படுத்திக்கிட்டு இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு திருமண பந்தத்துக்கு இணையத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம். சில நேரம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னும் போது தயவு செய்து திருமண பந்தத்துக்குள்ளே இணையாதீங்க. கட்டாயப்படுத்திக்கிட்டு வேறு வழி இல்லையே அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு திருமணம் பண்ணிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு என்னப்படுதோ அந்த எண்ணம் போல முடிவெடுத்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமாக நம்ம திருமணத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காம்ப்ரமைஸ் தான். ஆமாம், நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறோம், தீவிரமாக இருக்கிறோம், இந்த மாதிரி சில கட்டளைகளில் வந்து எனக்கு அமைஞ்சாதான் நான் திருமணம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம பதிய வச்சுக்குவோம். பதிய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு மனப்பெண்ணோ ஒரு மணமகனோ தேர்வு செய்யும் போது நம்ம இதையெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம அந்த பந்தத்தில் இணையும் போது காம்ப்ரமைஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதை மனசில் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. ஆமாம், ஒன்று கிடைக்கும் போது ஒன்று கிடைக்காது, ஒன்று இருக்கும் போது ஒன்று இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒத்து போகிற அந்த மனநிலைக்கு நம்ம வாழ ஆரம்பிப்போம். சில நேரம் சில விஷயங்களை நீ என்ன ஆசைப்படுறையோ அதோட பாதிப்புன்னு ஒன்று இருக்குது. அது ஆசைப்பட்டது கிடைச்சதுன்னா கிடைச்சதை ஆசைப்பட்டு ஏற்றுக்கும் போது தான் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எதுவுமே நம்ம கையில் இல்லை,
நம்ம முயற்சியில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம மனசு வச்சோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக போகும், அமைதியாக போகும். அதுதான் என்னோட கணக்கு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்க இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணுன்றது நம்ம எதிர்பார்க்கறதும் தப்பு தான். யார் வாழ்க்கையும் நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும். அதனால் இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, பிரிஞ்சு வாழ்கிறது, டைவர்ஸ்ன்றது, இதெல்லாம் ரொம்ப பிரபல்யமாயிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னும் போது குழந்தைகளை பெற்று நம்ம குடும்பத்தை பெருக்கிக்கிறோம். இல்லை, நம்ம அமைதியாக வாழணும், நம்மளை சார்ந்தவங்களை அமைதியாக வாழ விடணும். நம்ம வாழ்க்கை நம்ம நம்பிக்கை இல்லாத போது குழந்தைகளை பெற்று அதோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது மேலும் மேலும் பாவச்செயல் தான். அதனால் இந்த பூமியில் பிறப்பெடுத்து நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டு நம்ம அமைதியாக வாழ்ந்து முடிப்பது தான் ஒரு அருமையான இல்லற வாழ்க்கை. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய பதிவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.